ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான ப்ரௌனிஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து 130 கிராம் மைதா மாவு, 3 முட்டை எடுத்திருக்கோம். அப்புறமா வந்து சாக்லேட் சிப்ஸ் தேவையான அளவு, 200 கிராம் சீனி, 200 கிராம் கம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கோம், உப்பு தேவையான அளவு, வெனிலா எசன்ஸ், கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், பட்டர் 110 கிராம் எடுத்திருக்கோம். இதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கம்பவுண்ட் சாக்லேட்டை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம சாக்லேட் சேர்த்தாச்சு, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து தண்ணி வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். கீழே சுடுதண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கோப்பையில் அதை வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ மெல்ட் ஆகி வந்தோடனே இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆற விட்டுறலாம். இப்போது அது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சீனியை சேர்த்துக்க போகிறோம். சீனி சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து 1 பை 1 சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த முட்டை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நம்மளோட மிக்சர், இல்லாட்டி வந்து அது வந்து வெந்த மாதிரி போயிடும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் 1 பை 1 முட்டையாக ஊற்றி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு அது கூடவே உப்பும் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். அப்புறமா வந்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது கூட வந்து நம்ம சாக்லேட் சிப்ஸையும் சேர்த்துக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்ற போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பேக்கிங் ஷீட் போட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயை வச்சுருக்கோம். அது மேலே வந்து நம்மளோட பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து 190 செல்சியஸில் 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ப்ரௌனிக்கு மேலே உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நியூட்ரெல்லாவில் நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இதை நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு எத்தனை பீசஸாக உங்களுக்கு விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரௌனிஸ் வந்து நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ப்ரௌனிஸ் வந்து சும்மா சாப்பிடவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பட் உங்களுக்கு இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வெனிலா ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் எடுத்து மேலே வந்து இப்படி டாப்பிங்ஸாக வச்சுக்கோங்க. இப்படி வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுட்டு அதையும் நம்ம ப்ரௌனியும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நியூட்ரெல்லா வேணும்னாலும் நீங்கள் மேலே வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போது ஐஸ்கிரீம் வச்சு ப்ரௌனியை வந்து நீங்கள் வீட்டில் மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ப்ரௌனி. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.